இந்திய ராணுவம் பாதுகாப்பு மற்றும் அது குறித்த பல்வேறு நிகழ்வுகளையும் செய்திகளையும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். ஏற்கனவே ப்ரொடெக்ட் 75 திட்டத்தின் கீழ் 6 ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்கள் பிரான்ஸ் நாட்டின் நேவல் குரூப் உதவியுடன் இந்தியாவின் MDL எனப்படக்கூடிய மெசகான் டாக்ஸ் லிமிடெட் கப்பல் கட்டுமான தளத்தால் கட்டமைக்கப்பட்ட நிலையில் இதன் தொடர்ச்சியாக அடுத்து 6 நீர்மூழ்கி கப்பல்களை ப்ராஜெக்ட் 75 என்ற திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே கட்டமைப்பதற்கான உலகளாவிய டெண்டர் விடப்பட்டிருந்தது. இதில் ஜெர்மனி, ரஷ்யா, பிரான்ஸ், தென்கொரியா, ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் கலந்து கொண்டன. இதில் ஜெர்மனியும் ரஷ்யாவும் ஏற்கனவே விலகிக் கொண்ட நிலையில் தற்பொழுது பிரான்ஸ் நாட்டின் நேவல் குரூப் நிறுவனமானது சில நிபந்தனைகள் காரணமாக பின்வாங்குவதாக அறிவித்திருக்கிறது. இதில் பிரான்ஸ் ஆனது டீசல் எலக்ட்ரிக் ரக பரகோடா SSN தாக்குதல் நீர்மூழ்கியை தரவிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இப்பொழுது போட்டியில் தென்கொரியாவின் KSS-3 மற்றும் ஸ்பெயின் நாட்டின் S-80+ ரக நீர்மூழ்கிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா P-75, P-75-1, P-76 ஆகிய 3 திட்டங்கள் மூலமாக 24 டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கிகளை படையில் சேர்க்க திட்டமிட்டிருப்பது கூடுதலான தகவல் இதில். மேலும் அமெரிக்காவின் உளவமைப்பான CIA சீனாவின் உளவமைப்பான MSS ஆல் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருப்பதாகவும் இதன் மூலம் தற்பொழுது மொசாட், CIA, RA, MI6, DGSE போன்ற உலக புகழ்பெற்ற உளவமைப்புகளுக்கு அதற்கு இணையாக உருமாறியிருப்பதாக பிரெஞ்சு ஊடகவியலாளரான ரோஜர் ஃபாலிகாட் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதாவது அமெரிக்க CIA சீனாவின் நகர்வுகளை அறிந்து கொள்வதற்காக சீன அரசு ராணுவமானது உளவு அமைப்புகளில் பல்வேறு மட்டங்களில் பணியாற்றுபவர்களை தனது உளவு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி வந்தது. இந்த நிலையில் 2010 அன்றைய சீன அதிபர் ஹூ ஷிண்டாவோ தலைமையில் தகவல்களை அமெரிக்காவிற்கு பரிமாற்றுபவர்களை களையெடுக்கும் பணியானது ஆரம்பமாகியது. இது 2012 தற்போதைய சீன அதிபர் ஜி ஜின்பிங் பதவியேற்ற பிறகு மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டது. இதனால் பலரும் சிக்கினார்கள். இவர்களில் பலர் தாங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களிலேயே தங்களது சகாக்கள் முன்னிலையில் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பலருக்கு வாழ்நாள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. பலர் கடுமையாக சித்திரவதையும் செய்யப்பட்டார்கள். பலர் அமெரிக்காவிற்கு தவறான தகவல்களை அளிக்கும்படியும் பணிக்கப்பட்டார்கள். இப்படி சீனாவில் அமெரிக்காவின் CIA சந்தித்த மிகப்பெரிய இழப்பிற்கு அவர்களது அதிகாரிகளின் அலட்சிய போக்குதான் காரணமா, அல்லது அவர்கள் பணியமர்த்திய சீனர்களில் சீன உளவாளிகள் இருந்தார்களா, அவர்கள் மூலமாகத்தான் தகவல்கள் கசிந்ததா என பல கேள்விகள் எழுகின்றன. இதன் மூலம் சமீபத்தில் கூட பிரிட்டிஷின் MI6 உளவமைப்பிற்காக வேலை பார்த்த சீன விஞ்ஞானி ஒருவர் குடும்பத்துடன் ஹாங்காங், ஆஸ்திரேலியா வழியாக அமெரிக்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய கடற்படைக்காக DRDO வடிவமைத்து கொச்சி கப்பல் கட்டுமான தளம் கட்டமைத்த INS ஆவினேஷன கூடிய மிதக்கும் ஏவுகணை சோதனை மையமானது புளோட்டிங் மிசைல் டெஸ்டிங் ரேஞ்ச் எனப்படக்கூடிய FTR ரக கப்பல் சோதனைகளானது இந்த மாதம் துவங்க இருக்கின்றன. இந்த 9000 டன் எடை கொண்ட கப்பல் மூலமாக இனி ஆழ்கடல் பகுதியில் சென்று சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவு வரையிலும் செல்லக்கூடிய பல்வேறு வகையான ஏவுகணைகள் மற்றும் நீரடிகணைகளை, அதாவது டர்பிடோக்களை, இந்தியாவால் எந்தவிதமான தடையுமின்றி சோதனை செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பலில் எலக்ட்ரோ ஆப்டிகல் மிசைல் டிராக்கிங், S-band ரேடார் டிராக்கிங், டெலிமெட்ரி டிவைசஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு மையம், ஏவுகணை ஏவுதளம் போன்றவையும் இருக்கும் எனவும் இந்த கப்பல் இந்திய கடற்படை மற்றும் தரைப்படைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதில் வெகு சில நாடுகளிடம் மட்டும்தான் இந்த புளோட்டிங் மிசைல் டெஸ்டிங் ரேஞ்ச் ரக கப்பல்கள் இருக்கின்றன. இந்நிலையில் தற்பொழுது இந்தியாவும் அந்த வரிசையில் இணைய இருக்கிறது என்பது இதில் ஒரு சிறப்பான செய்தி. மேலும் இந்தியாவிடமிருந்து குத்தகை அடிப்படையில் வாங்கிய ALH-2 எனப்படக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் மற்றும் ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட டோர்னியர் DO-228 விமானம் ஆகியவை மொரிஷியஸ் காவல்படையின் கடல்சார் வான்படையணியில் தற்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறது. சீவசாகர் ராம்குலாம் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மொரிஷியஸ் பிரதமர் அரவிந்த் ஜெகநாத், காவல்படை ஆணையர் அனில்குமார் தீப், இந்திய தூதர் நந்தினி சிங்லா, மொரிஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆலன் கனு ஆகியோர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வானூர்திகளை படையில் இணைத்திருப்பதன் மூலம் மொரிஷியஸ் நாட்டின் கண்காணிப்பு திறன்கள் பெரிதும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் பன்மடங்கு வலுவடையும் என்று அந்த நாட்டு பிரதமர் கூறியிருக்கிறார். மேலும் அவர் பேசும்பொழுது காலக்கெடுவிற்கு முன்னரே டோர்னியர் 228 விமானத்தை டெலிவரி செய்த ஹால் நிறுவனத்தையும் வெகுவாக பாராட்டியிருந்தார். மேலும் இண்டிகோ ஏர்லைன்ஸ், இந்திய விமான நிலையங்கள் ஆணையமான ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆகியவை இணைந்து முதல் முறையாக சுதேசி செயற்கைக்கோள் வழிகாட்டமைப்பு மூலமாக விமானத்தை இயக்கியிருக்கிறது. ககான் எனப்படக்கூடிய GPS எய்டட் ஜியோ ஆகுமெண்டட் நேவிகேஷன் எனப்படும் அந்த SPAS எனப்படக்கூடிய சேட்டலைட் பேஸ்ட் ஆகுமெண்டேஷன் சிஸ்டம் மூலமாக இயங்கிய விமானம் ராஜஸ்தான் மாநிலத்தின் கிஷன்கர் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஆசிய பசிபிக் பகுதியில் உள்நாட்டு செயற்கைக்கோள் வழிகாட்டமைப்பை உருவாக்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த முதல் நாடு எனக்கூடிய ஒரு பெருமையையும் இந்தியா இதன் மூலம் பெற்றிருக்கிறது என்பதும் இதில் நாம் குறிப்பிட வேண்டிய ஒன்று.
இந்த ககன் எனப்படக்கூடிய ஜிபிஎஸ் எய்டட் ஜியோ ஆகுமெண்டட் நேவிகேஷன் தொழில்நுட்பமானது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மற்றும் இஸ்ரோ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆகியவை சேர்ந்து உருவாக்கியதாகும். மேலும் இந்த சோதனையை விமானத்தில் இருந்த டிஜிசிஏ எனப்படக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இயக்குநரக அதிகாரிகள் கண்காணித்தார்கள் என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. மேலும் இன்னொரு செய்தி என்னவெனில், சிஎஸ்எல் எனப்படக்கூடிய கொச்சின் ஷிப்யார்ட்ஸ் லிமிடெட் எனப்படக்கூடிய கொச்சி கப்பல் கட்டுமான தளத்தால் கட்டமைக்கப்பட்ட முதலாவது உள்நாட்டு போர்க்கப்பலானது ஆகஸ்ட் மாதம் படையணியில் இணைய இருக்கிறது. இந்த தகவலானது ஏற்கனவே தெரிந்ததுதான் என்றாலும், தற்பொழுது கொச்சி கப்பல் கட்டுமான தளத்தின் தொழில்நுட்ப இயக்குநர் பிஜோய் பாஸ்கர் சமீபத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் இதனை உறுதிப்படுத்தியிருந்தார். அவர் பேசும் பொழுது, அடுத்த மாதம் INS விக்ராந்த் போர்க்கப்பலின் கடைசி மற்றும் மூன்றாவது கடல் சோதனைகள் நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இன்னொரு செய்தி என்னவெனில், கடந்த புதன்கிழமையன்று பிரெஞ்சு பத்திரிகையான லா ட்ரிபியூன் கடந்த சில மாதங்களாகவே பிரான்ஸ் அரசு இந்திய கடற்படைக்கு பயன்படுத்தப்பட்ட ரஃபேல் எம் கடற்படைக்கான ரஃபேல் போர் விமானங்களை விற்க முனைகிறது. இந்திய கடற்படைக்கு சுமார் 57 போர் விமானங்களை சப்ளை செய்யும் ஒப்பந்தத்தை கைப்பற்ற பிரான்சின் டசால்ட் மற்றும் போயிங் ஆகிய நிறுவனங்கள் கடுமையாக முயற்சித்து வருகின்றன. அந்த வகையில் பிரான்ஸ் ரஃபேல் போர் விமானங்களிலேயே அதிநவீனமான ரஃபேல் F-3R ரக கடற்படை போர் விமானங்களை இந்திய கடற்படைக்கு விற்க அது முயற்சித்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது. போயிங் FBA-18 சூப்பர் ஹார்னட் போர் விமானத்தை விடவும் அளவில் சிறியதான இந்த ரஃபேல் MF-3R விமானங்கள் அளவில் மிக மிக சிறியவை. எனவே ஆகஸ்ட் மாதம் படையில் இணைய இருக்கக்கூடிய விக்ராந்த் போர்க்கப்பலில் இருந்து இவைகள் இயக்க தகுந்தவை எனவும், உடனடியாக விக்ராந்தில் இருந்து பயன்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக 4 ரஃபேல் MF-3R விமானங்களை அளிக்க இருப்பதாகவும், விமானப்படை ரஃபேல்களைப் போலவே மெட்டியார் ஏவுகணைகள் மூலம் டாலியாஸ் இலக்கடையாளம் காணக்கூடிய கருவி ஆகியவற்றை இது கொண்டிருக்கும் என்றும் அது சொல்லியிருக்கிறது. மேலும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனமானது தன்னுடைய ARDC வானூர்தி ஆய்வு மற்றும் மேம்பாட்டு மையத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் டெஸ்டிங் சென்டரில் தேஜாஸ் Mk-1A விமானத்தின் சோதனைகளை துவக்கியிருக்கிறது. அதாவது MAFT எனப்படக்கூடிய மெயின் ஏர் ஃபிரேம் ஃபேட்டிக் டெஸ்ட் எனப்படக்கூடிய உடல் கட்டமைப்பு சார்ந்த சோதனைகள் துவங்கி இருப்பதாக, இவை 8 முதல் 9 ஆண்டுகள் வரையிலும் நடைபெறும் எனவும், ராணுவ தரச்சான்றிதழ் பெறுவதற்கு ஒரு போர் விமானத்தின் உடல் அதன் ஆயுளை விடவும் 4 மடங்கு அதிகமாக இந்த சோதனைகளை தாக்குப்பிடித்து நிலைக்க வேண்டும் என்பதும் இதில் குறிப்பிட வேண்டிய ஒன்று. ஹால் எனப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் வானூர்தி மேம்பாட்டு முகமையான ADA ஆகியவற்றை சேர்ந்த மூத்த விஞ்ஞானிகள் செமிலாக் எனப்படக்கூடிய ராணுவ வானூர்தி தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகளுடன் இணைந்து சோதனைகளை நடத்த இருக்கிறார்கள் என்பதும் இதில் நாம் குறிப்பிட வேண்டிய ஒன்று. மேலும் இது போன்று பல்வேறு விதமான ராணுவம் சார்ந்த நிகழ்வுகளையும் செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால், நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் சென்று கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.